அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது கேடிவி ஸ்கூல் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்பாக, தொடர்ந்து நமது சேனலை பார்த்தும் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீடியோக்குள்ள போலாமா? கூகுள் வெப்சைட்டில் கேடிவி ஸ்கூல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். சர்ச் டைப் பண்ண உடனே கேடிவி ஸ்கூல் ஃபஸ்ட்டு பேர் இருக்குது. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அடுத்த பிளாகினுடைய ஹோம் பேஜ், இதுதான் என்னுடைய பிளாக் ஹோம் பேஜ் வெப்சைட். இதில் பார்த்தோன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிளாகோட ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது, எத்தனை போஸ்ட் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், டோட்டலாக 12 போஸ்ட்டு. ரீசெண்டாக பண்ணது இந்த டாப் 15 வேல்யூ ஆர்டர் கோர்சஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், இதை தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இங்கே பாருங்கள், இது கேடிவி ஸ்கூல் இந்த லோகோ, அபவுட் மீ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எந்தெந்த மாதம், ஆகஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை ஜூலையில் எத்தனை, ஜூன் மே எத்தனை போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க, ப்ளஸ் இந்த டோட்டல் பேஜ் வியூஸ், இதில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் வியூ பண்ணியிருக்காங்க அந்த பேஜ் என்னோடய போஸ்ட்டு, அது பார்த்துக்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப், காண்டாக்ட் ஃபார்ம், சப்போஸ் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், நீங்கள் இந்த பேஜை வந்து எப்படிமா நீங்கள் தமிழில் படிக்கணும், இப்போ இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் படிக்கணுன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க, தமிழ் தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த என்டையர் பேஜு மாறிடும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இங்கே இப்போ மாறியிருக்கு, இதெல்லாம் தமிழில் மாறியிருக்கு. இது சரியாக மாறியிருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கும், அதனால் நீங்கள் அந்த லாங் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சரியாக பண்ணிக்கிங்க. ஸோ நாம் இங்கிலீஷ்லேயே இப்போ பார்ப்போம், இங்கிலீஷில் உள்ள டீட்டெயில். ஓகேங்களா, இங்கிலீஷ் எங்கே இருக்குது, காமன். ஓகே, ஸோ ஒரிஜினல் இது தான், ஒரிஜினலாக இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா தி டாப் 15 வேல்யூ ஆர்டர் கோர்சஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம இந்த கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன் கேடிவி ஸ்கூல் சொல்லிவிட்டு, இந்த ஆர்டிக்கல் ஐ வாண்ட் டு கன்வே தி டிப்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அபவுட் வேரியஸ் வேல்யூ ஆர்டர் கோர்சஸ், இதெல்லாம் இருக்குது. மெயினாக வாட்ஸ் த ஃபஸ்ட் கோர்ஸ், சிஎன்சி மெஷின் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், இது ஒரு பாப்புலரான கோர்ஸு. ஸோ சிஎன்சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வேலை தேடி போகிறப்ப இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு பிரயோஜனமாக சொல்லலாம், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சிஎன்சி ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கிங்க ஒரு கோர்ஸு. அடுத்த கோர்ஸு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு வெல்டிங் டெக்னாலஜி. அட்வான்ஸ்டு வெல்டிங் டெக்னாலஜிஸ் என்னென்னு சொல்கிறோம்னா, அது ஒரு அமெரிக்கன் வெல்டிங் சொசைட்டி, அந்த சொசைட்டிக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வெல்டிங் ரிலேட்டடாக எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் இந்த டைப்பெல்லாம் வெல்டிங் டைப்பு நிறையா இருக்குது, என்னென்ன வெல்டிங் டைப்பு அது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதனோடய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, சென்ஸ் 1 சென்ஸ் 2. சென்ஸ் 1 என்ட்ரி லெவல், சென்ஸ் 2 எக்ஸ்பர்ட் லெவல். ஓகேங்களா, இந்த ரெண்டு லெவல் சர்டிஃபிகேட்டு இருந்தால் இன்னும் இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் வெல்டிங் கம்பெனிஸு இண்டஸ்ட்ரிலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக ஒரு கோர்ஸு, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டு, அது என்னென்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன பண்ணுறோம், ஒரு ஜாபை டேமேஜ் ஆகாமல் ரீயூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெத்தட் கால்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த டென்ஷன் டெஸ்ட்டு பார்க்குறோம், இந்த ஜாப் வந்து எலாங்கேட் ஆகும், இது கம்ப்ரஷன் சுருங்கும், அடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு கொடுத்துருக்கோம். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ், எம்டினா மேக்னெட்டிக் டெஸ்ட்டு, பிடி
பெனட்ரன் டெஸ்ட்டு, ஆர்டி ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு கோர்ஸே இருக்குது, ஏஎஸ்என்டி அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க இந்த வெப்சைட் இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் பண்ணது போய்ட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, என்டிடி லெவல் 1, லெவல் 2 இந்த மாதிரி. இதில் இந்த நம்ம நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து கேட்கேம் சாஃப்ட்வேர். கேட்கேம் நத்திங் பட் கேட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேம் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், ரைட். ஸோ இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஆட்டோ கேட், ரோயி, கேட்டியா, என்எக்ஸ், யூனிகிராஃபிக்ஸ், சாலிட் ஒர்க்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் எது அஃபோர்டபுளாக, எது உங்கள் பட்ஜெட்டுக்கு வருதோ அந்த கோர்ஸு, 1 or 2 கோர்சஸ் படித்து வச்சுருங்க, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. இது எங்கேனா டிசைன் ஃபீல்டு, ட்ராயிங் எங்கே கிரியேட் பண்ணுறோமோ அங்கே கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து சிஏஇ சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் எய்டட் என்ஜினியரிங். இதுவும் ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ், பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதில் இருக்குது. என்னென்ன பாருங்கள், ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ், அதை வந்துட்டு ஒரு ஆன்சிஸ் சாஃப்ட்வேரு, காம்பிடேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், ஃப்ளூயிட் ஃப்ளோ கண்ட்ரோல் இதை பற்றி படிக்கிறது, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அதை படிக்கிறது எல்லாமே சிஎஃப்டி. அடுத்து நாஸ்ட்ரான், அது ஒரு டைனமிக்ஸ் வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எய்டட் என்ஜினியரிங் சாஃப்ட்வேர், சிஏஇ சாஃப்ட்வேர்ஸுக்கு அதிகம் இதில் கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் இஸ் ஏர்ன் பை ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் டேக்கிங். ஒன்றும் இல்லை, சர்டிஃபிகேட்னா என்ன, நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் சொல்கிறோம், அதுவும் தானே அது மாதிரி தான் சர்டிஃபிகேட். இப்போ GDDP இருக்குது, திஸ் இஸ் கால் ஜாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு GDDP ஒரு சர்டிஃபிகேட். 6 கிரீன் பெல்ட், எல்லோ பெல்ட் இருக்குது, பிளாக் பெல்ட் இருக்குது, ISO இன்டர்னல் ஆடிட்டர் சர்டிஃபைடு கோர்சஸ் இருக்குது, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, அடுத்து PMP ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம், சேல் படித்து வச்சுக்கிட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு PLM அண்ட் ERP சிஸ்டம். இங்கே பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், PLM இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அதில் என்ன லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன், கம்ப்ளீட்டாக ஃப்ரம் டிசைன் டு மேனுஃபேக்சர் சர்வீஸ் டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக PLM சைக்கிளில் வந்துடணும். ERP, அடுத்து ERP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் செயின், சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ், ஃபினான்சியல் எல்லா ஆக்டிவிட்டியும் இன்க்ளூட் பண்ண ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்குங்க, படித்து ஒரு கோர்சஸ் அது ஒரு இது ஒரு வேல்யூ ஆடர் கோர்ஸ், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாப்பு, MS ப்ராஜெக்ட் இதில் ரெண்டு ஐட்டம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங் சம்திங் பட் எப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் வேஸ்ட்டை குறைக்கணும், அந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெத்தடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பிளாக் வெப்சைட்டில் ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்டை இந்த விண்டோவில் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். இந்த விண்டோவில் வாட் இஸ் லீன் மேனுஃபேக்சரிங் பிரின்சிபல்ஸ், கைசன், இந்த இதெல்லாம் டூல்ஸு. ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், அதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிவ் 5 இயர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் டெக்னாலஜி. இது ஒரு நல்ல கோர்ஸுங்க. ஹவுஸ் கீப்பிங் நம்ம வீட்டில் மட்டும்தான் பண்ணணும் கிடையாது, இந்த கான்செப்டை வீட்லேயும் பண்ணலாம். இது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட்ஸ்லேருந்து 5 இயர்ஸ், சிரி, செய்டான், செய்சோ, செய்கட்ஸோ அண்ட் சிட்ஸுகே, இது மாதிரி 5 ஜப்பானீஸ் வேர்ட்ஸு. அதை அப்படியே நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஷார்ட்டு, ஸ்டே, செட், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன், இது மாதிரி இருக்குது. இதனுடைய ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கிள் நான் ரிலீஸ் பண்ணுவேன், என்னோடய அடுத்த பிளாக் போஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும், தவறாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கு கிளீன் அண்டு ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் போட்டோ வோல்டேக்கு ஒரு நல்ல டாப்பிக்கு, விண்ட் எனர்ஜி பற்றி பார்க்கணும், ஃபியூவல் செல்ஸு, தெர்மோ எலக்ட்ரிக்கு, கார்பன் கேப்சர், இதெல்லாமே அந்தந்த ஃபீல்டில் ரிலவெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஆட கோர்ஸில் இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, மெயினாக ரொபாட்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும், வெல்டிங் டெக்னாலஜி யூஸ் ஆகுது, அங்கெல்லாம் வரும்.
அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, ரொபாட்டிக்ஸ், ஃப்ளூ டைனமிக்ஸ், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் அப்ளை பண்ணலாம், குவாலிட்டி ஏரியாவில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நியூ தெர்மல் அண்ட் மெம்பரன் டெக்னாலஜிஸ், இந்த வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டீசாலினேஷன், அதில் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதனோட அட்வான்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தெரபீஸ், பயோமெடிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. கோர்சஸ்லாம் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்து வெஹிக்கிள்ஸ் அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இதில் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், இந்த மாதிரி டாப்பிக்லேயும் இருக்குது கோர்சஸ்ஸு. அந்த லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இங்கே ரொம்ப முக்கியமான ஏரியா. சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், குரூப் டிஸ்கஷனு, டீம் பிளேயர், ஹவு டு பி அ டீம் பிளேயர், வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் பி டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற மேட்டர்லாம் இதில் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது என்னுடைய பிளாக் வெப்சைட்டு, இதில் உங்களுக்கு தேவையான இன்புட்டை கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை பாருங்கள், இது பிரிண்டட் வெர்ஷன், நீங்கள் வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதிலேருந்து உங்கள் பிரிண்ட் எடுத்துங்க, படிங்க. அடுத்தது தொடர்ந்து நம்ம சேனலை, யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸ், நிறையா வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கேன். இந்த www.ktvschool.com பிளாக் வெப்சைட்டையும் தவறாமல் பாருங்கள். அதில் போஸ்ட்டு, அதாவது தியரிட்டிக்கல் டைப், தியரி டைப்பில் இங்கே ரிலீஸ் ஆகும், அட் த சேம் டைம் வீடியோவாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த கோர்ஸ் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் மிக சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறைய அடுத்தடுத்து வர இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நமது சேனலை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகநாதன். நன்றி.